அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேர் ஒன்றியம் அலப்புபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதவிகள் உங்களோடு தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்துகிற உங்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களோட பதிவில் கலந்து கொள்ள போகிற உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் என்னென்னா, கிராம வளர்ச்சியில் கிராம வளர்ச்சி திட்டத்தில் கிராம சபையில் இளைஞர்களின் பங்கு எப்படி இருக்கணும். என்னிடம் நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்விகள், ஒரு சில கேள்விகளுக்கு விளக்கங்களை இதில் நான் பதிவிட விரும்புகிறேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, என்னுடைய அப்பா அம்மா வந்து விவசாயம், என்ன ஒரு காலேஜ் படிக்க வச்சு ஐடி கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிது, வெளியிடங்களுக்கு போயிருந்தேன். இருந்த போதிலும் என்னுடைய கிராமத்தில் ஏதாவது பிரச்சனைகள்னு சொல்லி யாராவது எனக்கு தகவல் கொடுத்தாங்கன்னா உடனடியாக ஆன்லைன் முதலமைச்சர் தனிப்பிரிவு ஜிடிபி இப்படிப்பட்ட வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த விஷயங்களை உடனடியாக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த தேவைகள் புகார்கள் வந்து மக்களுக்கு நிவர்த்தி பண்ணி என்னால் முடிந்த அளவு, நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்ல வரல, என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒரு சில விஷயங்களை மூவ் பண்ணி முதல்ல என்ன கிராமத்தை தொடங்கினேன். ஆனால் அப்படி போயிட்டு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இந்த கிராம சபை அப்படி ஒன்று இருக்குது, இதில் வந்து நம்ம மூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு நாலேஜ் கொஞ்சம் கேதர் பண்ணேன். அதை வச்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சும் போது பிரச்சனையாக தான் வந்துச்சு. முதல்ல ஒரு 2-3 கூட்டங்களில், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளும் மக்களும் என்னை புரிந்து கொண்டாங்க. அதை புரிந்து கொண்டதை வச்சு நான் உள்ளுக்குள்ளே அப்புறம் நுழைஞ்சி அதை பற்றி அவேர்னஸ் எங்கள் ஊர் மக்களுக்கும் அதை வீடியோ காணொலியாக எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் உங்களுக்கும் பதிவிட்டிருந்தேன். பல நபர்களை அது ஊக்கப்படுத்தியது, இன்ஸ்பயர் பண்ண வச்சது. ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எங்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சண்டையே வராதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா, உங்கள் ஊரில் எப்படி உங்கள் ஊர் மக்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு நபராக நாங்கள் இருக்க எங்களுக்கு டைம் காண முடியுது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஃபோன் கால் வரலாம், இல்லை பதிவுகள் வாட்ஸ்அப்பில் வரலாம், எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் தூங்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப கம்மி, 5-6 ஹவர் தான் தூங்குவேன். அதிக நேரங்கள் வந்து ஆஃபீஸை தவிர்த்து, அதுக்கப்புறம் குடும்பம், குடும்பத்தை தவிர்த்து சோசியல் ஒர்க், அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். தூங்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டேன், அதுதான் அதுக்கு பதில். அது எப்படி, அதுக்கு என்ன பண்ணலாம், அது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இளநேரம் இருக்கிற என் வாழ்க்கையில் சாத்தியமாயிருக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலும் சாத்தியமாக என் வாழ்க்கையில் எப்படி நான் சாத்தியப்படுத்தினேன் அப்படிங்கிறது தான். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், ஒரு ஐடி கம்பெனியில் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக 24/7 ஒர்க்கு தான். இருந்தாலும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு 9-6 அந்த ஆஃபீஸ் அவர், 8:30 to 6:30 வரைக்கும் ஆஃபீஸ், இன்னென்ன அவுட் டைம் கணக்கு அதில் ஃபுல் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரங்களில் அழைப்புகள் வரும், நான் வந்து கிளியராக டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவேன், சாயங்காலம் 6:30 மேலே கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ரெகுலர் என்னுடைய ப்ராக்டிஸில் வாழ்க்கையில் கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே நிறைய நண்பர்கள் பழைய இது வரைக்கும் தொடர்ந்து வர்றவங்க வந்து சாயங்காலம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில புதிய நண்பர்கள் வந்து கால் பண்ணுவாங்க ஆஃபீஸ் அவரில். ஓகே, அந்த ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர் எப்படி நீங்கள் அந்த டயத்தை ஒதுக்கிறீங்க, காலையில் எப்படி ஒதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நான் பைக்கில் போனேன்னா மிக ஷார்ட் டைமில் போயிடலாம், ஒரு 1 hour போயிடலாம். ஆனால் அப்படி போனால் யாராவது ஃபோன் பண்ணாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நான் சிந்தித்தாலோ என்னுடைய கவனம் வந்து சிதறும், ரோட்டை நோக்கி வண்டி ஓட்ட முடியாது. ஸோ நான் பிளான் பண்ணது வந்து பஸ்ஸில் போனால் பெட்டராக இருக்கும், நமக்கு வந்து டைம் சேஃப்டி ப்ளஸ் டைம் அதிகமாக கிடைக்கும், அதில் ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு டெய்லி பஸ்ஸில் தான் போவேன். ஸோ காலையில் ஒரு 3 hour, சாயங்காலம் ஒரு 3 hour கண்டிப்பாக எங்கிட்ட 6 hour கிடச்சிரும். காலையில் உள்ள 3 hour வந்து கண்டென்ட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு, மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த டயத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் மீதி இருக்கிற நேரத்தை என்னுடைய ஓய்வுக்கு பயன்படுத்திக்கிடுவேன்.
ஆனால் சாயங்காலம் உள்ள 6:30க்கு மேலே தொடர்ந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய அனுபவங்களும் ஷேர் பண்ணுவேன். அவங்களுடைய கேள்விக்கு பதில் தந்தால் சொல்லுவேன், இல்லை தேடி பார்த்து பதில் அனுப்புவேன். இல்லையா அவங்க கொடுத்துருக்க ஒரு கேள்வி என்னுடைய ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு நான் தேடி பார்ப்பேன். அதுக்கான பதில்கள் கிடைத்தா அது ஒரு வீடியோவோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவாவோ ஷேர் பண்ணுறேன். இப்படி என்னுடைய டயத்தை டே ரொட்டீனாக வேலைக்கு போகிற நாட்களில் பயன்படுத்திக்கிட்டேன். அது போக வீக் டேஸில் எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, டெய்லி எனக்கு பதில் நான் அனுப்பக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆர்டிஓ கம்ப்ளைண்ட்டோ இது எல்லாமே பதில் டெய்லி அன்னைக்கு வந்துடும். அதை என்னுடைய பேரண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நான் டெய்லி ரொட்டீனாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன பதில் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி சின்ன குறிப்புகள் எடுத்துக்கிடுவேன். அதை ஃப்ரைடே நைட்டு இல்லைனா சாட்டர்டே நைட்டுக்கு வந்து கிளியராக என்னென்ன அடுத்தது நம்ம அனுப்பணுங்கிறத கண்டென்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாட்டர்டே சண்டேல அவருடைய ஜெராக்ஸ் எடுக்கிறது லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். திங்கக்கிழமை கொடுத்துருவேன் அந்த அனுப்பக்கூடிய வேலைகளை. இதுக்குன்னு சொல்லி உட்காந்து ஒரு சாட்டர்டே ஒரு 2 ஹவர் சண்டே 2 ஹவர் போதும் இந்த கண்டென்ட் நம்ம மந்த மனுக்களுக்கு பதில் அனுப்புறது. இப்படி பண்ணலாம், தொடர்ந்து இப்படி பண்ணாலே போதுமானது. இதுக்குன்னு உட்காந்து நாள் ஃபுல்லாக உட்காந்து அப்படிலாம் பண்ண தேவையில்லை. 2 ஹவர் மேக்ஸிமம் தான் எடுக்கும், அதுக்கு உள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இது போக சாட்டர்டே வந்து வயல்வெளிகள் மற்றும் குளங்கள் இப்படி சுற்றி பார்க்கறது, அப்புறம் அந்த பண விதைகள் சேகரிப்பு இது வந்து பண்ணுறேன். வெளியில் இந்த வருஷம் கடந்த ஆண்டை போல் அதிகமாக ஓட முடியலை. இன்னும் மறுநாட்களில் திட்டமிட்டிருக்கேன், பெட்டராக பண்ணணும் விருப்பப்படுறேன். கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னுடைய பங்கு எப்படி இருக்குது? சாட்டர்டே வந்து 2 மணிக்கு மேலே நண்பர்கள் யாரை அழைத்து அதுக்கான பதில்களும் இரவு அந்த டைங்களையும் ஒதுக்கி அலோகேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இது போக நான் என் கிராமத்துக்குள்ளே அனலைஸ் பண்ணுவேன். எந்த பக்கம் எந்த ரோட்டில் எங்கே போனாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த பகுதியில் என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வீட்டில் வந்து மொபைலில் நோட்ஸ் எல்லாம் குறிப்பிடுத்து எடுத்து சொல்லுவேன். இந்தந்த பகுதியில் இது தேவைகள் இருக்குது. ஊராட்சி செயலாளருக்கு தகவல் கொடுப்பேன். அப்புறம் அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் பிடிஓ ஆஃபீஸுக்கும் தகவல் கொடுத்துருவேன், இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது இதுக்கு மூவ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அறிக்கை தயாரித்து அப்ரூவல்லேருந்து மேலே அனுப்பணும். ஏஇஸ் ஏதோ சொல்லுவாங்க கரெக்டாக தெரில. அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி மேலே அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் பக்காவாக. எதை அனுப்புனாலும் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க அடுத்த விஷயங்கள் மூவ் பண்ணுறதுக்கு. ஏன் என்னுடைய இது ஒரு கேள்வி, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கிறது நான் A2Z என்னுடைய ஒர்க் டேஸ்லேருந்து சாட்டர்டே சண்டே வரைக்கும் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி, உங்கள் ஊரில் உங்களுக்கு சண்டைகள் வராதா, உங்கள் ஊர் மக்கள் இப்படி அமைதியாக இருக்காங்க, எங்கள் ஊரில் சத்தம் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அந்த கூட்டத்தில் போய் நான் முன்வைக்கிற விஷயம் வந்து எனக்கான பிரச்சனையை கொண்டு நான் வைக்க மாட்டேன். ஒன்று எனக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி அதை வைக்க நான் விருப்பப்பட மாட்டேன். தேவைகள் இருந்தால் கூட சொல்லுவேன், எல்லாம் விட்டுருவேன், அது ரெண்டா பொறுமையாக மூவ் பண்ணிக்கலான்னு சொல்லி. அந்த இடத்துல முன்வைக்கிறத வந்து நம்ம மொத்த ஊருக்கான இல்லை என் வார்டு பகுதிகளுக்கான என்ன பிரச்சனைகள் தேவை, நெடுங்கால பிரச்சனையாக இருக்குங்கிறத மக்கள் முன்னாடி முன்வைப்பேன். அந்த கூட்டத்தில் மக்கள் முன்னாடி இன்னொன்று சொல்லிடுவேன், கடந்த கூட்டத்தில் இதெல்லாம் வச்சோம், இதெல்லாம் நடந்துருக்குது அப்படின்னா. ஸோ சம்திங் நம்ம வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. முக்கியமான பிரச்சனைகள் தண்ணி, தெருவிளக்கு, ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்தால் இந்த 3 செஞ்சு கொடுத்துட்டாலே மக்கள் வந்து அமைதியாக இருவாங்க. அது போக அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இந்த எம்ஜி எனர்ஜி திட்டத்தில் வேலைகள் வேணும்பாங்க. அதை கரெக்டாக நம்ம ஒர்க் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்க மக்கள் வந்து அமைதியாயிருவாங்க. அதிகாரிகள் அரசு அலுவலர்கிட்ட வந்து நம்ம வந்து நம்முடைய கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து புஷ் பண்ணாலே அவங்க ஒரு சிலர் செய்து கொடுப்பாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள் வந்து எளிதாக போக ஆரம்பிச்சிடும். இதனால் என்னுடைய கிராமத்தில் மக்கள் மத்தியில் எனக்கு பிரச்சனைகள் எதுவும் வரல. ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் அரசுல வந்து எதுவும் வரலையா அப்படின்னா
முதல் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அதிக அரசுக்கு எதிரான விழிப்புணர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வந்து என்னுடைய கிராம வளர்ச்சிக்காக என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கான திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஃபோன் பண்ணால் கூட இன்றைக்கி ரெஸ்பெக்டாக ஃபோனை எடுப்பாங்க, இது எது ப்ராசஸில் போயிட்டுருக்கு, இது எது பண்ணுறோம், அடுத்து பண்ணி தரோங்கிறத அவங்க மகிழ்ச்சியாக மனப்பூர்வமாக பதிலை கொடுத்துட்ருக்காங்க. அது என்னுடைய வட்டார வளர்ச்சிகளுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் காரணம், அந்த உங்களை புரிந்து கொண்டாங்கன்னா அரசு அலுவலகங்களில் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ இளைஞருடைய பங்களிப்பு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இளைஞர்கள் பங்களிப்பு அடுத்து எப்படி இருக்கணும், நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் என்னுடைய கிராமத்துக்கு தேவைகள் என்னங்கிறத நான் எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரங்களை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஊராட்சி செயலாளருக்கோ அரசாங்கங்களுக்கோ அனுப்புறது போல் நீங்களும் வெளி இடங்களில், வெளி மாவட்டங்களில், மாநிலங்களில் எங்கே இருந்தாலும் வருஷத்துக்கு 4 நாள் நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டம் மட்டுமல்லாது சிறப்பு கிராம சபையாக நடக்கக்கூடிய சோசியல் ஆடிட் தணிக்கை 2 கூட்டமும், அப்புறம் எம்ஜிஎன்எஸ் பணி தேர்வு செய்கிறக்கான ஒரு கூட்டமும், ஒரு ஆண்டுக்கு நம்ம கிராமத்துக்கு தேர்வு செய்யக்கூடிய ஜிபிடிபி கிராம சபை கூட்டத்திலையும் இளைஞர்கள் கண்டிப்பாக கலந்துகொள்ளணும். நீங்கள் வெளியிடங்களில் இருந்தால் உங்கள் ஊரில் எத்தனை வார்டு இருக்குதோ அந்த 6 வார்டு இல்லை அந்த ஊர் மக்களுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு கூட்டம் நடக்க போதுன்னா நம்ம ஊருக்கு நம்ம பகுதியில் என்னென்ன தேவைகள்னு சொல்லி எல்லாத்தையும் ரிப்போர்ட் வாங்குங்க, அதை ஒரு சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எது முதல்ல பண்ணணும், எது முதல்ல பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராம சபையும் இதை தான் இப்போ எங்களுக்கு முதல்ல நிதி ஒதுக்குங்க, இதை செய்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணும்போது ஊராட்சி செயலாளர் வந்து எதை முன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நீங்கள் புஷ் பண்ணுற விதத்தில் அவங்க அறிஞ்சிக்கிடுவாங்க. அதனால் கொண்டு உங்களுக்கு நிதிகள் கிடைக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து முதல்ல ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து நிதி கிடைக்காம இருந்துச்சு, இப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றா பண்ணுறாங்க, முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது, நிதிகள் கிடைக்குது, கரெக்டாக ப்ராக்ரஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. முதல்ல டிலே பண்ணாங்க, இப்போ வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் கரெக்டாக எது எது வேணும் எது எது வேண்டாங்கிறத நீங்கள் முன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிதிகள் கிடைக்கும். அது இளைஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்லாம் அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெரியவங்க வந்து அவங்களுக்கு முதியோர் உதவி தொகை வரல அது மட்டும்தான், இல்லை ஏதாவது அவங்க வேலை இல்லைன்னா அது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நிலைத்த ப்ராஜெக்டுகளை வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஊர்க்குளம் தூர்வாரம் இருந்துச்சுன்னா தூர்வாரணும், அதுக்கு வரத்து கால்வாய் சரியா இல்லைன்னா அதை செய்யலாம், இல்லை வந்து நீர் உங்கள் ஊர்லேருந்து குளத்துக்கு போகக்கூடிய பாதைகளில் நீர் பூமிகளை ஸ்டோரேஜ் அந்த பதிவு பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஊரில் விவசாயம் தான் அதிகம் இருக்குன்னா விவசாய மக்களுக்கான அதுக்குள்ள இந்த எம்ஜிஎன்எஸ் பணிகளை உள்ள அவங்களுக்குள்ள வேலைக்கு அனுப்பலாம், இப்படி திட்டமிடலாம். அதாவது வேலையே இல்லைன்னு சொல்லாமல் என்னென்ன திட்டங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதை அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள் வரும், அந்த திட்டங்கள் பாஸ் ஆகும். பில்டிங் இதெல்லாம் பழசாக இருக்குது, எந்த ரோடெலாம் பழசாக இருக்குது, டேமேஜ் இருக்குது, இந்த வருஷம் இது தேவை, இந்த வருஷம் இது போட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக முதல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் முதல்ல என்ன பண்ணால் நம்மளை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அதாவது சண்டைக்கு வர மாதிரி வரும், அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அதாவது இவங்களுக்கு தப்பு நடந்தால் பிடிக்கலை அப்படிங்கிற எண்ணம் வந்து முதல்ல அவங்களுக்குள்ள பதிய வைக்கணும். அதுக்கு ஒரு ஆர்டிஓ போடணும், கண்டிப்பாக போடணும். போடாமல் நீங்கள் அதை நடக்கலை அதை நடக்கலைன்னு சொல்கிறத விட ஒரு ஆர்டிஓ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி சம்திங் தப்பு பண்ணால் கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டிஓ போடுறதுக்கு ஒன்றும் பண்ணண்டாம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆர்டிஓ மாடல் வச்சுருக்கேன், ஜஸ்ட் உங்கள் ஊர் பேர் அதை ஃபில் பண்ணால் போதும், பிளாங்காக தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட அனுப்பின ஆர்டிஓ மாடலில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வந்து நீங்கள் திரும்ப ரெடி பண்ணுற மாதிரி வந்து இது ஒயிட் காலமுக்காக விட்டுட்டேன், நீங்கள் ஜஸ்ட் பேனாக ரெட் பண்ணி எழுதி 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அப்படியே அனுப்ப வேண்டியதான். மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அனுப்புங்க. கிடைக்கக்கூடிய பதில்களை பொறுத்து அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் வந்து கிராம சபை கிராம உள்ளதுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. இது வந்து எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும், இன்னும் இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் தான் இது நீடிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பங்கு இப்படியே இதனால் செயல்படுத்த முடியுமா, ரொம்ப கஷ்டம், என்ன ஆகும் அப்படின்னா
இது ஏன் அனுபவம், 2016 எலெக்ஷன் முன்னாடி நான் மனுக்கள் ஏதாவது போட்டேன், அன்னைக்கு எனக்கு என்ன பதில் வரும்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மனிதர் வந்து புகார் தெரிவிக்க ஆகியவை நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பதில் தான் வரும். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது மனு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் என்ன இருக்குன்னா, மனிதர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த புகார் கொடுத்துருக்காரு அப்படி தான் வரும். இன்றைக்கி கூட அதை சேரந்து சேரன் வரும். அதுக்கப்புறம் அரசு அலுவலர்களும் பஞ்சாயத்து தலைவரும் சேர்ந்துக்கிடுவாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியலாக லோடு அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க, இவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதை அடுத்தது உள்ளாட்சி தேர்தலையும் உள்ள உங்களுக்கு மக்கள் செய்வார்கள் என்றால் தாராளமாக நில்லுங்க. இல்லை தோத்தாலும் பரவாயில்ல, மக்கள் எவ்வளோ நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கினாலும் தாராளமாக நில்லுங்க. ஒரு வார்டு உறுப்பினராகவோ இல்லைன்னா உபதலைவராகவோ தலைவராகவோ கவுன்சிலரோ தாராளமாக நில்லுங்க. ஏன் நிற்கணும்னு சொல்ல விரும்புகிறேன்னா, அது காரணம் சொல்லிட்டேன், ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அடுத்த கட்ட நீங்கள் மூவ் பண்ண எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் ஈஸியாக இது கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியதான் உங்களுக்கு இன்னும் கஷ்டமாகும், டஃப்பாயிரும். ஸோ இளைஞருடைய பங்களிப்பு இப்போ இந்த கிராம சபை கிராம வளர்ச்சி திட்டத்துக்கு நீங்கள் அங்கங்கேருந்து வந்தது போல் அடுத்த உள்ளாட்சி எலெக்ஷன்லேயும் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் கட்டாயப்படுத்தலை யாரையும், உங்கள் ஊரில் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா தாராளம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஊருக்குன்னு உங்கள் ஊராட்சி பேரில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்குங்க. ஏன் அதை முன்வைக்கிறேன்னா, விவாதிக்கலாம், நம்ம ஊருக்கு என்ன தேவைங்கிறத உள்ள போட அந்த குறிப்புகளை பேசலாம், எதை முன்னெடுக்கலாம் முதல்ல. ஏன்னா நிறைய பேர் வெளியிடங்கள் இருப்பீங்க, வர முடியாது ஃபீல்டில், ஆனால் ஆலோசனைகள் இருக்கும், எப்படி பண்ணலாங்கிறது, ஏதாவது அவங்களால சின்ன உதவிகள் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இதுக்கு வந்து இந்த குழுக்கள் இருந்தால் விவாதங்கள் கரெக்டாக போகும். தவறுதலாக போச்சுன்னா அட்மின் ஒன்லி மெசேஜ் மாற்றிக்கிடுங்க, அதுக்கப்புறம் புரிந்துக்கிடுவாங்க. ஸோ தவறான பதிவுகள் போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கிராமங்களில் கிராமத்தின் பேரில் ஊராட்சி குழுக்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150க்கும் மேற்பட்ட நண்பர்கள் உருவாக்கியிருக்கீங்க, அதை என்னையும் ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னை இணைப்பதை விட நீங்கள் உங்கள் ஊரில் உள்ளவங்கள இணைங்க, திட்டமிடுங்க, செயல்படுத்துங்க. முன்னாடி மாதிரி கூட கிராம சபைன்னு அறிவிப்பு வரலாதுன்னு சொல்லலாம், இன்னைக்கு வந்து கரெக்டாக அறிவிப்பு என்னைக்கு நடக்க போகுது, அந்த எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சிருது. அதை கொண்டு நம்ம உடனடியாக வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுறோம், மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போகிறோம். அப்படி இன்னைக்கு எல்லாருமே மொபைல் எல்லாமே வச்சுருக்கோம், அப்படி ஒரு குரூப் நீங்கள் உங்களுக்கு உருக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஊராட்சி அழைப்பு கூட நீங்கள் அந்த குரூப்பில் போட்டு மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஏதாவது திட்டங்கள் வந்தாலோ உள்ளே போட்டலாம். எளிதாக உங்கள் ஊர் மக்களை ரீச் பண்ணுறதுக்கு இந்த குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். அதை போல் தொடர்ந்து வெளியிடங்கள்லேருந்து பார்க்குறவங்களுக்கு முகநூல் பக்கம் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், தேவைகள், எது எது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பதிவிடுங்க. இன்னும் அடுத்தவங்களுக்கு உற்சாகப்படுத்தும், எப்படி என்னுடைய கிராமத்தை பார்த்து ஒரு நண்பர்களை பல நண்பர்களை பார்த்து நீங்கள் உங்கள் ஊருக்கு மூவ் பண்ணீங்களோ, அதே போல் உங்களை பார்த்து மற்ற நண்பர்களும் மற்ற ஊராட்சிகளில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்குள்ளே வைக்காமல் உங்களுக்கு நீங்கள் செய்த விஷயங்களை மற்ற உலகத்துக்கு கொண்டு போங்க. அதை பார்த்து பல்வேறு இடங்களில் பல்வேறு கிராமங்களில் கிராம ஊராட்சி இளைஞர்கள் வளர்ச்சி குழுக்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இளைஞருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கிராமங்கள் வளர்ச்சி அடையும். மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் எந்த ஊரில் எங்கேனாலும் இருங்க, வருஷத்துக்கு 4 நாள் நடக்கக்கூடிய அந்த கூட்டங்களை கலந்துக்கிடுங்க. இப்போ தற்போது நடந்துக்கிட்டு இருக்க ஜிபிடிபி கிராம சபை கூட்டத்துக்கு திட்டமிடுங்க, உங்களுடைய ஆலோசனைகளை அவங்களுக்கு தெரிவிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம், நன்றி.